ஐயா வணக்கம், நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. இந்த ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது எப்படி, அது வந்து மேம்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஜீவாமிர்தம்ங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி. இது வந்து விலங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அடிப்படை பொருள்களை வச்சு நம்ம எளிமையாக நம்மளுடைய நிலங்கள்லேருந்து நிலத்திலிருந்து உருவாக்கக்கூடிய பொருள்கள்லேருந்து உருவாக்கக்கூடிய இயற்கை இடுபொருள். சரிங்களா, இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நான்கு பொருட்கள் தான் அடிப்படையாக வரும். மாட்டுடைய சாணம், மாட்டுடைய கோமியம், வெல்லம் மற்றும் பயிறு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே கிடைக்கக்கூடிய பொருள்கள். சரிங்களா, இதை வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பயிரை வந்து நல்ல பயிருக்கு தேவையான வளர்ச்சியை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாமிர்தத்தோட அடிப்படை. ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 200 லிட்டர் ட்ரம் நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து 160 லிட்டர் தண்ணீர் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 120 லிட்டர் தண்ணீரில் 20 கிலோ மாட்டு சாணம், பசு மாட்டு சாணம் இருந்தாலும் சரி, பிற மாடுகள் நாட்டு மாட்டு சாணம் இருக்கிறது சிறப்பு, பிற மாடுகளோட சாணம் தான் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாங்க. 20 கிலோ, அந்த 20 கிலோங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வீட்டுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு சட்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இரும்பு சட்டி. அந்த சட்டியில் உத்தேசமாக நான்கு சட்டி அளவுள்ள சாணம், அதை எடுத்துட்டு உள்ளே கொட்டி நல்லா முத கலக்கி விட்டுடலாங்க. அடுத்து வந்து அது கூட 10 லிட்டர் கோமியம், மொதல் 160, அடுத்து ஒரு 20 லிட்டர் சாணம், அப்புறம் 10 லிட்டர், மொத்தம் 190 ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்து இந்த 190க்கு அப்புறம் 4 கிலோ கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம். சரிங்களா, இது வந்து 4 கிலோ, அப்போ 194 ஆச்சுங்களா. அடுத்து வந்து 194 4 கிலோ பயறு மாவு, அது கலந்துக்கலாங்களா, அப்போ 198 ஆச்சா. அப்புறம் 1 கிலோ உங்கள் நிலத்தோட மண், 199 ஆச்சு. இதுதாங்க நம்மளுடைய அடிப்படை பொருட்கள். இதை வந்து நம்ம முக்கியமாக வந்து இந்த மண்டை வெள்ளம் கருப்பட்டி இதை வந்து நல்ல ஒரு சின்ன அதில் இருக்க தண்ணீரே எடுத்து ஒரு அரைவாளி வச்சுக்கிட்டு அந்த அரைவாளியில் வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஊற்றி விட்டுடலாம். அதே மாதிரி பயிரையும் நல்லா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். திப்பி திப்பியாக போய் நின்றாமல் கரைச்சி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கரைச்சிட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு நிழலான இடத்துல 3 நாட்கள் திறக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும்ங்க. சரிங்களா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா 2வது நாள் மட்டும் 3 ஒரு தடவை திறந்து ஒரே ஒரு தடவை, அது எந்த பக்கம்னாலும் பரவாயில்லைங்க, வலது கை பக்கமோ இடது கை பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் சுற்றிட்டு மூடி வச்சிடலாம். அடு சும்மெல்லாம் சுற்றிட்டு இருக்க வேண்டாங்க. சரிங்களா, மொதல் நீங்கள் ஆரம்பத்தில் சாணத்தை நல்லா கலந்துட்டிங்கனாலே போதுங்க. சரிங்களா, சாணம்தான் இதில் வந்து கலக்கிறதுக்கு தொலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதை நல்லா நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த கசடெல்லாம் கீழே போயிடும். நல்ல பொருள் அதில் சாணத்தில் இருக்கக்கூடிய தேவையான சத்துக்கள்லாம் வந்து மேலே வந்துடும். சரிங்களா, அதே மாதிரி இந்த கருப்பட்டியும் நல்லா கரைச்சி விட்டுறணும், பயிரையும் நல்லா கரைச்சிடலாம். சரிங்களா, இதெல்லாம் கரைச்சி அப்படி 3 நாட்கள் வைத்துட்டு 3வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து அதை நீங்கள் வந்து எடுத்து ஒரு ஏக்கருக்கு எப்படி எந்த அதாவது உத்தேசமாக ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2-4 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். சரிங்களா, இதிலே வந்து மேம்படுத்தப்பட்ட ஜீவாமிர்தம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 4 கிலோ கருப்பட்டி போடுறோம் பார்த்தீங்களா, அதை 2 கிலோவாக மாற்றிட்டு மீதமுள்ள 2 கிலோவுக்கு வந்து 2 அல்லது 3 சீப்பு வாழைப்பழம், அதை நம்ம வந்து நல்ல அழுகின கருப்பு தோலாக மாறி இருக்க அளவுக்கு நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து நல்லா பிசைஞ்சு உள்ளே போட்டுடுறோம்.
அடுத்து வந்து ஒரு பரங்கி பழம் பப்பாளி பழம் இது ரெண்டையும் வந்து நல்ல கூலாக்கி தனித்தனியாக ஒவ்வொரு லிட்டர் எடுத்து அது ஒரு கூலாக்கி அதையும் உள்ளே ஊற்றி விட்டுடலாம். சரிங்களா, இந்த பயறு வகைகளில் வந்து முக்கியமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து விலை கம்மியாக இருக்கக்கூடிய பயறு எதோ அதை வந்து மாவாக்கி நீங்கள் வந்து உள்ளே போடலாம். இதில் வந்து நம்ம மளிகை கடைகளில் சொல்லி வச்சா இருக்கிறதுலே கம்மியான விலையில் என்ன பயிர் இருக்குது, அல்லது வந்து இந்த ஒதுக்கப்பட்ட பயிர்கள் அல்லது வந்து நிராகரிக்கப்பட்ட பயிர்கள்னு வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதை வாங்கி தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பாங்க, அதை கூட வாங்கி நம்ம புடச்சி நம்ம வச்சுக்கலாங்க. ஏன்னா அது வந்து நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம், அது வந்து நிறைய நல்ல நன்மை தரும். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணுறது ஒரு 4 கிலோ நம்ம அது பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இன்னும் வந்து நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. இதோடு இதில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மேம்படுத்தப்பட்ட ஈயம் கரைசல் அப்படின்னா, நம்ம நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, ஈயம் கரைசல் வந்து பழத்துலேருந்து எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்கிறப்ப இந்த பரங்கி பழம் பப்பாளி பழம் வாழைப்பழத்தை தான் மெதுவாக பொதுவாக சொல்லுவாங்க, அதை தான் இங்கே வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜீவாமிரத கான்செப்டோட ஈஎம் கான்செப்டையும் இணைச்சி அதுங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து மேம்படுத்தப்பட்ட ஜீவாமிரதம். சரிங்களா, இப்படி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு திறனான பொருள் கிடைக்கிது. இதில் முக்கியமாக வந்து இதை பயன்படுத்துகிறப்ப இந்த ஜீவாமிரதமோ அல்லது மேம்படுத்தப்பட்ட ஜீவாமிரதமோ இதை பயன்படுத்தும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நாளைக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் அதை கலந்து விட்டு அப்படியே வச்சிடலாங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மேலே இருக்கக்கூடிய தெளிந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்கவங்க வந்து ஒரு சின்ன பைப்பை உள்ளே விட்டு வாயில் ஊதி அப்படி விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணி வெளியே வரும் இல்லைங்களா, அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு மூடி வச்சிடலாம். புரியுதுங்களா, ஏன்னா அடியிலேருந்து கலக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா போய் அடைச்சிக்கும், உங்களுக்கு நிறைய தொல்லை தரும். சரிங்களா, அளவளவாக எடுக்கலாம். ரைட்டா, அந்த மாதிரி பண்ணலாங்க. பொதுவாக வந்து சொந்தத்துக்கு மாடு வச்சுருக்கவங்க, சொந்தத்துக்கு வந்து பயறு வகைகள் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது எவ்வளோ அது ஆக்சுவலாக ஜீவாமிர்தம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் மண்ணுக்கு நல்லது. முக்கியமாக வந்து செம்மண் சரளை மணல் காடு வச்சுருக்கவங்க வந்து இது கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து பொதுவாக தண்ணீர் கொடுக்கும்போது தண்ணீர் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுத்தாலோ அல்லது மிகவும் குறைவாக கொடுத்தாலோ அந்த தண்ணீர் வந்து வேருக்கு பயன்படாமல் இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில் அந்த தண்ணீரை வந்து முறைப்படுத்தி வேரில் வந்து பரவ வச்சு அந்த தண்ணீரை வந்து கொடுத்த இடத்துலேருந்து வேரோட செல்களுக்கு மாற்றுறதுக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய இதிலிருந்து வெளிவரும் நுண்ணுயிரிகளோட செயல்பாடு வந்து மிகவும் சிறந்ததுங்க. சரிங்களா, இதில் வந்து நைட்ரஜன் NPK அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து மண்ணுக்கு மிகவும் அதிகமான சத்தை கொடுக்கக்கூடியது. வீட்டு தோட்டத்திலேருந்து ஆரம்பித்து நெல் கரும்பு வாழை முதல் மரப்பயிர்கள் முதல் அனைத்து பொருள்களுக்கும் வாரம் வாரம் இதை கொடுக்க முடிஞ்சால் கூட சிறப்புங்க. சரிங்களா, வாரம் ஒரு முறை கொடுக்க முடிஞ்சாலும் மிகவும் சிறப்பு. இது வந்து மிகவும் எளிமையான தயாரிப்பு முறை. இதை வந்து அனைவரும் பயன்படுத்தி நல்ல ஒரு விளைச்சலை வந்து வரும் காலங்களில் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நன்றி.